हाय फ्रेंड्स वनकम इनकी नम्बर नाइट पैंट तरह नाइट पैंट तक रोम ईसिया तचरला तयल मिशी मटापोद तेजा होदसा मेशरमेंटा देवपड़ा इप्ले नम्बर आल अड़ वाक अलवेटमना नम तुणा वह नाइट पैंट तर इतर क्या तुणीता पदव पैंट तक उयर मटे ऐन इत व ब्लौस मारे फिट्टिंगा पड़पे नम्बर नम्बर लूसा दाँपा पोव एल ओर तचाल सर हईट मटिका होद पैंट तक रे मीटर तुणि देवपड़ ना वो इत पैंट तक मीटर तुणिता एड़े ऐडीना इतियो अगले वो नपत् इंचल नम्बर वो पैंट वो कुछ वटपर इंब पैंट एपी कट पड़नों अब पाकल रेल पे वे तुणिया मड रे मड़च तिरपी इन मड़ी अब मड़क मारे मड़चें तुणियो करेपी मेल कीलिए मड़प नम निकट नालु पीस और पक मड़ रे पीस वो की तुणिया सब मड़चें मड़च पटेटे उयर वो मुपत्ति इंच मेल वो नाड़ा पड़े इंच विटको कर नम्बर मेल मड़क वैंडियाल कर ओं इंच विडण इंच विटकल उयर वो और इंच विट इतने मुपत् इंच वे पैंटो हईट वो मुपत् इंच मार्क पड़ी के की वो मड़ी तक ओं इंच विटकल की सिलिपल मड़च तक और अर इंच मत रे इंच की एक्स्ट्रा विटर अतव पैंटो अगल वो चुड़ीदार पैंट ना पदनेटे इंच वो इत वो पदमूण पदनेंज इंच वजकल अड़ो सीट सुट तेरी वजकल ना वो चुड़ीदार वो ना पदना इंच वे இந்த துணியோட அகலமும் வந்து 14 இன்ச் தான் இருக்கு இந்த துணியை அப்படியே வெச்சுக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா சீட் சுற்றளவு இருக்கு இல்லீங்களா 14 இன்ச் அதல ஒரு 2 இன்ச் மைனஸ் பண்ணோம் அப்படினா 12 இன்ச் வருது அந்த 12 இன்ச்சை வந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து கிரஞ்ச் அப்படினு சொல்லக்கூடிய கால் வளைவு வரையலாம் இந்த கால் வளைவோட உயரம் வந்து 13, 14, 15 நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெச்சுக்கலாம் இது வந்து டைட்டா போட முடியாது இந்த Dress கொஞ்சம் லூசா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால நான் இப்ப இந்த Dressக்கு வந்து 14 இன்ச் வைக்கிறேன் கால் வளைவு அதாவது மேலே நாடாவுக்கு மடிச்சு தைக்க 1 இன்ச் விட்டுறோம் இல்லீங்களா அந்த இடத்துல இருந்து நம்ம 14 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இடுப்பு சுற்றளவோட அகலத்துக்கும் இந்த கால் வளைவோட உயரத்துக்கும் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கங்க கோடு போட்டுட்டு இந்த சென்டர் இந்த கார்னருக்குல இங்க இருந்து ஒரு 1 இன்ச்ல 1.5 இன்ச் மேல ஏத்திக்கலாம் அப்படியே இந்த இடத்த மட்டும் லைட்டா ஒரு வளைவா மூணு புள்ளியும் ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்து இந்த பேண்டோட கால் அடியகம் வந்து 7 இன்ச் வைக்கிறேன் இது கொஞ்சம் லூசா இருந்தாதான் நல்லா இருக்கும் அதனால पोव आलद इंच वे नाम एल इंच वो कालो अड़ो तयुक्त इंच विटकल इंच टेप ना वे मारे इप्ली वही स्केल 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 वजकल स्केल टेप वेमारी कल वि मुड़ कालो अड़ इप्ली स्के इंच टेप अभी वे अब इत मार्क पड़ी के मार्क पड़े की वो इपड़े ना कोटकूड़ा इत अगलिए अंत प्लस वन अंत एट इंचो एट इंचा एड़को अड़ेको कुछ वी मारे वरुम अणिय वो मड़को इत गेपाम करेक्टा वो ये वरजो अब कट पड़ेल कट पड़ोद नम्बर वो की मड़च तक वो ओं इंच विटरी अंद ना मार्क पड़े मारे मार्क पड़ी वे कट्टिंगे वंदु नेरो कट्टिंग अप्डिनु सोल्लला नाइट पैंट वंदु नम्म पुदु तुणिल दान कट पन्नी स्टिच पन्नणुम अप्डिंगिरदु इल्ल नम्मट्ट पळैय काटन शाल्ला इरुक्कु इल्लैंगला चुडिदार शाल् अदुल कूड कट पन्नी स्टिच पन्नलाम
இங்க நாடாவுக்கு நம்ம 1 இன்ச் நம்ம மடிச்சு தைக்க 1 இன்ச் விட்டுறோம் இல்லையா அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கணும் அப்பதான் நாடா போடும்போது இது வந்து எலாஸ்டிக் வேணா எலாஸ்டிக் போட்டுக்கலாம் அந்த 1 இன்ச்ல இல்ல நாடா கேட்டாங்கனா நாடா போட்டு கொடுத்துறோம் அப்ப இந்த பேண்ட் அவ்வளவு தான் ரொம்ப ஈஸியா கட் பண்ணிட்டோம் தைக்கிறது ரொம்ப ஈஸி அடுத்து இந்த பேண்ட் எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கால் அடி ஓரம் மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுறோம் இல்லீங்களா அந்த 2 இன்ச்ல 1/2 இன்ச் ஃபர்ஸ்ட் சிலம்பல மடிச்சு தச்சி அப்புறம் 1/2 இன்ச்க்கு இப்ப நான் மடிச்சு தைக்கிற மாதிரி ரெண்டு காலையும் மடிச்சு தச்சுக்கங்க மடிச்சு தச்சிட்டு இப்ப ரைட் லெஃப்ட் ரெண்டு பஞ்ச் பகுதியையும் ஒரு சைடு மட்டும் ஒரு தையல் போட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கங்க அடுத்து எலாஸ்டிக் போடுறதா இருந்தா ஆப்போசிட் சைடு கால் வளைவையும் ஒரு தையல் போட்டு படிமான தையல் போட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த பேண்ட்க்கு வந்து நாடா போட போறோம் அதனால நம்ம எப்பயும் சுடிதார் பேண்ட்க்கு நாடா போடுறதுக்கு எப்படி 3 இன்ச் ரெண்டு ஓரத்தை மடிச்சு தப்போமோ அது போல மடிச்சு தச்சுக்கங்க மடிச்சு தச்சிட்டு அந்த நாடா போடுறதுக்கு 1 இன்ச் மேலே கரர் இருக்கதனால சிலம்பல் மடிக்க தேவையில்லை அப்படியே 1 இன்ச் மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கங்க ஓபனுக்கு கேப் விட்டுட்டு தையல் போடுங்க தையல் போட்டுட்டு அடுத்து அப்படியே இந்த அடுத்த கிரச் சைடையும் அந்த ஓபனுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு படிமான தையல் போட்டுருங்க பேண்ட் முக்காவாசி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது காலோட அகலம் 7 இன்ச் அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணி ரெண்டு சைடு காலில் 7 இன்ச்சை மார்க் பண்ணி தைக்க தொடங்கும் போது 1 இன்ச் அகலத்துக்கு தொடங்கி அப்படியே இந்த சென்டர் கால் வளைவு வரும்போது 1/2 இன்ச் வர மாதிரி தச்சு திரும்ப அப்படியே அந்த 1/2 இன்ச்லேயே 15 இன்ச்சுக்கு தச்சுட்டு அப்படியே திரும்ப 1 இன்ச்சுக்கு கொண்டு வந்து முடிக்கணும் இந்த தையல் மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இடுப்பு சுற்றுலாவோட ஒரு 20 இன்ச் எக்ஸ்ட்ரா நாடா எடுத்துட்டு அந்த நாடாவை போட்டுட்டு பேண்ட்டோட பின்பகுதியில் ரஃப் அடிக்கிற மாதிரி ரஃப் அடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நாடா கலந்துட்டு வராமல் இருக்கும் இது வந்து ஃபுல் பேண்ட்டு உங்களுக்கு வந்து முக்கால் காலுக்கு பேண்ட் வேணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா இதே மெத்தடில் தைக்கணும் அந்த ஹைட்டு மட்டும் வந்து நம்ம 37 இன்ச் வச்சதுக்கு ஒரு அவங்கவுங்க ஹைட்டுக்கு தேவைப்படி ஒரு 24 25 26 இன்ச்சுக்கு இதே ஹைட்டை மட்டும் மாற்றி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு குழந்தைங்க வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ஷார்ட்ஸ் தைச்சா பையன்களாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலுமே இதே போலயே ஷார்ட்ஸ் தைச்சு வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நைட் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் தைக்க சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்